இலங்கையில் முன்னப்பொழுதும் இல்லாத ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் எங்களது மக்களை தீர்க்கமான சில முடிவுகளோடு நாங்கள் இன்று இங்கு சந்திக்கின்றோம். 2022 பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்த பொழுது மக்கள் வீதிகள் முழுவதும் தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து கிடந்த பொழுது இங்கிருக்கின்ற பலர் அவர்களுக்காக முன்வந்தார்கள். அவர்களுடைய உண்மையான பொருளாதார பிரச்சனை எங்கிருந்து தோற்றம் பெறுகின்றது என்பதை அரசியல் விஞ்ஞான ரீதியாக, சமூக விஞ்ஞான ரீதியாக ஒரு கற்கையாக காலி முகத்திலே பல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திய பல நண்பர்கள் இங்கிருக்கின்றார்கள். அங்குதான் நான் வடக்கு கிழக்கில் இருந்து ஒருவனே இனப்பிரச்சனையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒருவர் என்ற அடிப்படையில் எனது பிரச்சனைகளை சொல்ல களமிறங்கினேன். எமது பிரச்சனை மட்டுமல்ல, இங்கே இந்த நாட்டில் அடக்குமுறை என்ற பெயரில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற தெளிவு அன்றுதான் எனக்கு பிறந்தது. இனப்பிரச்சனைக்கு மேலாக ஒரு வர்க்க பிரச்சனை இந்த நாட்டை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் உணர வேண்டிய சூழ்நிலை அன்று எங்களுக்கு தெரிந்தது. இனப்பிரச்சனை ஒன்றை மோசமாக மூட்டிவிட்டு அந்த இனவாத தீயிலே இத்தனை காலமும் இந்த இனவாத அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபங்களுக்காக, தங்களுடைய சுயநலத்திற்காக அடித்தட்டு மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மிக மோசமாக அவர்களது வாழ்க்கை தரத்து, அவர்களது வாழ்வை சிதைத்து, அவருடைய எதிர்காலத்தை சிதைத்து, அவருடைய சந்ததியை அழித்து இந்த அரசியலை கட்டியமைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அச்சமற்ற இந்த இனவாத தீயில் இதற்கு மேலும் நாங்கள் மூழ்கிவிடக் கூடாது என்ற உண்மையை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் போராட்ட முன்னணியின் எனது இணை என்பது நிச்சயமாக வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒருவர் என்ற வகையில் மிக நீண்ட காலமாக அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு வகையான அடக்குமுறை, எந்தவித அரசியல் பலமும் வச்சு அரசியல் ரீதியாக தீர்மானங்களை எடுக்க முடியாது, தொடர்ந்து நசுக்கப்பட்டு இனவாதிகளால் ஏற்படுத்தப்படும் பாராளுமன்ற தீர்மானங்களால் அவர்களின் போலீசார, அவர்களின் நீதித்துறையால் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த நேரத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு முக்கியமான தீர்வு எட்டப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு அடக்குமுறைக்காக நிற்பவர் அத்தனை அடக்குமுறைக்காகவும் நேர்மையாக நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அடக்குமுறைகளையும் நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றுக்கு எதிராக இருந்து நாங்கள் ஒன்று திரண்டோம். குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான தீர்வு வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக, ஆயுத ரீதியாக போராடி பல இறந்து மடிந்து தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றும் தெற்கிலிருந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் வடக்கிற்கு செல்கின்றார்கள், கிழக்கிற்கு செல்கின்றார்கள், அங்கிருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளோடு என்னென்ன எல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் எவருமே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, இனப்பிரச்சனைக்கான ஒட்டுமொத்த அரசியல் தீர்வு என்ன என்பதை திட்ட தெளிவாக கூறுவதற்கு தயாராக இல்லை. தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அதை தெரிவிக்க தயாராக இல்லை. வடக்கில் கிழக்கில் கூறும் விடயத்தை சிங்கள மக்களிடம் கூறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இந்த போலியான நாடக அரசியலை நாங்கள் உடைத்தறிய வேண்டும். எனவேதான் வரலாற்றின் முதன்முறையாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு சுயாட்சி என்பதை மிக திட்ட தெளிவாக, அதை எப்படி ஏற்படுத்த போகின்றோம் என்ற விடயப்பரப்பு மிக திட்ட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுயாட்சி தொடர்பான விடயத்தை சிங்கள மக்களிடம் தெரிவித்து அதன் பின் தமிழ் முஸ்லீம்
இப்படியான நேர்மையான நீதியான ஒரு அரசியல் இன்று நீங்கள் எங்களுக்கு முன்னாள் எந்த ஒரு அரசியல்வாதியாகவும் காண முடியாது என்று உண்மையை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய நண்பர் நுவான் போபகி நான் அவரை ஆய்வுகளை சந்தித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் ஒரு தோழனாக எங்களோடு நின்றிருக்கிறார். எங்களுடைய காணி பிரச்சனை, எங்களுடைய அரசியல் கைதிகள் பிரச்சனை, காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளுக்கு முழு மனதோடு இதே சக்தியோடு நேர்மையாக இயங்கிய ஒரு நண்பன் என்ற வகையில் இன்று நான் எனது நண்பனுக்காக உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற நண்பான தமிழ் மக்கள் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்வோம், நாங்கள் தொடர்ந்து மாற முடியாது. இன்று இங்கிருந்து வருகின்ற இந்த முதலாளித்துவ அரசியல்வாதிகள் வறுமனை பொய் வாக்குறுதிகளை போலியான பிம்பங்களையும் காட்டி உங்களை ஏமாற்றிக் கொண்டே தங்களது அரசியல் புழைப்பை ஓட்டிக் கொண்டிருக்கின்றனர். உங்கள் முன்னால் ஒரு தெரிவு இருக்கின்றது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு எது நியாயம், உங்களது பிரச்சனைகளை எதனால் தீர்க்க முடியும், அதனை மிக தெளிவாக இதய சக்தியோடு குறிப்பிட்டு ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் வாக்களிக்கின்றீர்களோ இல்லையோ, இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உங்களுக்கான போராட்டத்தினுடைய முதல் அடி, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கான முதல் அடி என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அதே போல் முஸ்லிம் மக்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகள், அவர்களது ஜனாசா அளிக்கப்பட்ட பொழுது இன்று இந்த அரசியல் கட்சியில் வருகின்ற யார் எத்தனை பேர் குரல் கொடுத்தார்? நாங்கள் அனைவரும் குரல் கொடுத்திருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தில் அநியாயமாக கைது செய்யப்பட்ட பொழுது நாங்கள் அவர்களோடு தோழர் போல் நின்றிருக்கிறோம். அநேக மக்களை மிக மோசமாக சுரண்டிய போல் சுரண்டி கொண்டிருக்கும் போது, அவர்களுக்கு நேர்கின்ற அநியாயங்களின் போல் அவர்களோடு ஒன்றாக தோழர் தோழாக நாங்கள் நின்று கொண்டே இருக்கிறோம். எனவே உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் அடித்தள மக்களுக்கு அடக்குமுறை செய்யப்படுகின்ற அத்தனை பேருக்குமான ஒரு அரசியல் நாங்கள் கட்டியளித்திருக்கிறோம். எங்களோடு ஒன்றிணையுங்கள், எங்களுடைய கரத்தை பலப்படுத்துங்கள். குடை சின்னத்திற்கும் நுவான் கோபையைக்கும் உங்களுடைய வாக்குகளை அளித்து ஒட்டுமொத்த இலங்கையின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க நீங்கள் துணை கோர வேண்டும் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மம அரகலட்ட ஆவே தண்ணீர் உதிர் நகிலேந்த ஜனதாகவே ஜனதாகவே அண்ணன் நகன் தகுனு நிகழ்ந்த மகஹரியா அரகலேதி மம மேல மேலவ அந்துகர் இட பசே மகஜன கவுன்சிலே சகா தவ சன்னிதாக எக்கத்துனா மாவ அத்தரங்கட பத்துனா ஏ மகே சகோதரைய வசந்த முதலியே சிங்கள முஸ்லிம் தமிழ் மலேக தமிழ் பலே பதிம மகே மூலிம இல்லிம ஏத்தன கிசிம பட்ச பலே பதிமன மூல மூலதன வீரன சிங்களேட்ட வகை அணி ஜாத்தியட்ட தேசபாரத பலைய சிங்கள பௌத்தர பாலிமென்துவ தமாய் ஹெமத்தீந்துவ கண்ணே ஏ நிசா அப்படி சுயபாலன கிரமைய தந்தும் மேற்க ரட்ட ஹதன்